ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் தான் உதயா மதிவாணன். இந்த சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்றேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மேகி, கிட் கேட், நெஸ்கஃபே இதோட பேரண்ட் கம்பெனி தான் நெஸ்லே. இது ஒரு சுவிட்சர்லாந்து பேஸ்ட் கம்பெனி. இது இப்ப ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆஸ்திரேலியால ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கு, ஹெல்த்தியா இருக்குன்னு அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் நெஸ்லே ப்ராடக்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, 60% நெஸ்லே ப்ராடக்ட்ஸ் வந்து அடிப்படை ஹெல்த் ஸ்டாண்டர்ட கூட பாஸ் பண்ணல அப்படின்னு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க பாக்கலாம். நெஸ்லே 186 கண்ட்ரீஸ்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்கப்படுது. 2000 மேல பிராண்ட்ஸ் இருக்கு. இவங்களோட ப்ராடக்ட் குழந்தைங்க சாப்பாட்டுல இருந்து பீட்சா வரைக்கும் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. கடந்த 10 லாஸ்ட் டிகேட்ல கடைசி குவார்டர் 4 மட்டும் இவங்களோட ரெவன்யூ 40% ஜாஸ்தி ஆயிருக்கு. பேண்டமிக்ல மட்டும் இவங்க 50 கண்ட்ரீஸ்க்கு பினான்சியல் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்களோட டேக்லைன் குட் ஃபுட் குட் லைஃப். ஆனா இதுலதான் இப்ப பிரச்சனையே. ஆஸ்திரேலியால சாப்பாட்டு பொருள், பேக்டு சாப்பாட்டு பொருளுக்கு ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து அந்த பேக்கேஜ்டு ஃபுட்ல எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்கு அப்படிங்கிறத குறிக்கும். இப்படி பண்ண ஒரு அனாலிசிஸ்ல நெஸ்லே ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் அங்க இருந்த மொத்த ப்ராடக்ட்ஸ்ல 60% ப்ராடக்ட்ஸ் வந்து அடிப்படை, அதாவது 3.5 அவங்களோட ஸ்டார் ரேட்டிங் வந்து 0-5 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுல 3.5 வந்து மினிமம் லிமிட், அதையே பாஸ் பண்ணல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நெஸ்லே கம்பெனிக்கு உள்ள சர்க்குலேட் ஆயிட்டு இருந்த ஒரு பிரசன்டேஷன் லீக் ஆயிருக்கு வெளியில. இத ஃபினான்சியல் டைம்ஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் இன்னும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. நெஸ்லே கம்பெனியே ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நம்மளால ஹெல்த்தியா ஆக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லாம அவங்களோட மொத்த ப்ராடக்ட்ஸ்ல 37% வந்து ஃபுட்ஸ் அண்ட் பிவரேஜஸ். இதுல இது எதுவுமே வந்து ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ல இல்ல, மினிமம் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் 70% வந்து இந்த ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த 70%ல 96% பிவரேஜஸ், அதாவது டீ, காஃபி, இதுல வந்து ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், பியூர் காஃபியை மட்டும் எக்ஸெப்ட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு 99% சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும், சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த பிவரேஜஸ் டீ காஃபி இது எல்லாமே அந்த மினிமம் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு அவங்களே ஒத்துட்டு இருந்திருக்காங்க அந்த பிரசன்டேஷன்ல. நெஸ்லே பிராண்டோட லோகோ கவனிச்சிருக்கீங்களா? ஒரு அம்மா குருவி அதோட குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடும். இவங்க பண்ற அன்ஹெல்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு இது வந்து முரண்பாடா இல்லையா? இந்த டேட்டா லீக் ஆனதுக்கு நெஸ்லே கம்பெனி கொடுத்த பதில் என்னன்னா, நாங்க எல்லா ஃபுட், அதாவது எங்களோட மொத்த சாப்பாட்டு பொருள் போர்ட்போலியோவையும் அனலைஸ் பண்ணுவோம், அது வந்து ஊட்டச்சத்து அளவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்னால இந்தியாவில என்ன இம்பாக்ட்னு பார்க்கலாம். இந்தியாவில நெஸ்லேவோடது 9 பிராண்ட்ஸ் விற்கப்படுது. இதுல 46% ப்ராஃபிட் பால், பால் சம்பந்தப்பட்ட பொருள், அதாவது யோகர்ட், தயிர், அந்த மாதிரி விஷயத்துல இருந்து வருது. அடுத்து 30% ப்ராசஸ்ட் ஃபுட், மேகி அந்த மாதிரி பொருட்கள். அடுத்து 13% சாக்லேட்ஸ், கிட்கேட் அந்த மாதிரி பொருட்கள்ல இருந்து வருது. கடைசியா 11% ப்ராஃபிட் வந்து பிவரேஜஸ் காஃபி அதுல இருந்து வருது. இந்த பொருட்கள்ல பெரும்பாலான பொருட்கள் வந்து ஆஸ்திரேலியா பண்ண அந்த அனாலிசிஸ்ல வரல. அதனால இதெல்லாம் ஹெல்தியா அப்படின்னு பார்த்தா அப்படியும் நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா இப்படி நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2015 மேகியை பேன் பண்ணாங்க, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தா, அதுல லெட்டோட அளவு 1000 ஜாஸ்தியா இருந்ததாகவும், மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதே லேபிள்ல மென்ஷன் பண்ணாததுக்காகவும் மேகியை பேன் பண்ணாங்க அப்போ. ஆனா 5 இந்தியால திருப்பி வந்துச்சு மேகி. இன்னைக்கு இந்தியால இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கேட்டகரியில மேகி மட்டுமே 60% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கு. சோ இந்த ரிப்போர்ட்னால என்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தா பெருசா எதுவும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 வாரம் 10 அடுத்து மேகி சாப்பிடுறப்போ மேபி பயப்படுவோம், அவ்வளவுதான். அதோட அதை மறந்துட்டு அடுத்தடுத்து போக ஆரம்பிச்சிருவோம். மாடர்னைசேஷன், டெவலப்மெண்ட்னு சொல்லி நம்மளே காசு கொடுத்து நமக்கு நோயையும் வாங்கிக்கிறோம். காசு கொடுத்தோ காசு கொடுக்காமலோ அதை சரி பண்றதுக்கு டாக்டர்ஸ் கிட்ட போறோம். ஒருவேளை சரி பண்ண முடியலன்னா அந்த டாக்டர்ஸ அடிக்கவும் செய்யறோம். எஸ்ஜே சூர்யாவோட எமோஷன் தான் எனக்கு ஞாபகம் வருது. இங்க இதெல்லாம் பார்த்துட்டு திருந்திடலாம், எல்லாத்தையும் விட்டுறலாம் அப்படின்லாம் சொன்னா அது ரொம்ப ஓவரா இருக்கும், அதை பண்ணவும் முடியாது. ஆனா இது எல்லாம் இந்த வீடியோல நான் நினைச்சது என்னன்னா, இது நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிமைண்டரா இருக்கும்.
அடுத்த தடவை மேகி சாப்பிடுறப்போ இல்ல பேக்கேஜ்டு ஃபுட் எது சாப்பிடுறதா இருந்தாலும் அது அன்ஹெல்தி அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த அளவுக்கு நம்மளை பேக்கேஜ் ஃபுட்ஸ் வந்து அடிமையாக்கியிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன். அதுதான் வந்து என்ன அடுத்தடுத்து நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுது. அதை பண்றதை நிறுத்திடாதீங்க. கோவிட் செகண்ட் வேவோட முடிவு எங்கேயோ தூரமா தெரியுது. ஆனாலும் அவசியம்னா மட்டும் வெளியில போகலாம், மாஸ்க் போடுறதை மறக்க வேண்டாம், சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணலாம், சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணலாம், மாஸ்க் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.